மூணு எபிசோட் கடைசியில செகண்ட் ஹீரோட என்டர்டைன்மெண்ட் கம்பெனில ஒரு லாயரா ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹோட்டல்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அங்க செகண்ட் ஹீரோவை எக்ஸ் ஒய்ஃப் பார்க்க வந்திருப்பாங்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டு போக வந்திருப்பாங்க. அப்போ நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை காட்டுறாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் தங்குற ரூம்க்கு ஆப்போசிட்ல தான் ஒரு பொண்ணும் தங்கி படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கிற ரூம்ல எப்பவும் ஒரு ஆள் எட்டி எட்டி பாக்குறத பாத்துட்டு அந்த பொண்ண காப்பாத்தணும் பத்திரப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஆள் கிட்ட எதுக்காக அந்த பொண்ணிய பாத்துட்டு இருக்கேன், அது என்னோட தங்கச்சி அப்படின்னு அந்த குடிகாரனையும் அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் தான் அந்த ரெண்டு பேர்த்தோட நேம் பேஜையும் காட்டினா அந்த பையன் ஹீரோனும் அந்த பொண்ணு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபனும் தெரியுது. இப்ப அங்க கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்ல போன எபிசோட்ல முடிஞ்ச இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் ஹீரோ கிட்ட என்னப்பா எப்படி இருக்கேன் பாத்து இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பேசுவோம், அது எதுக்கும் பதில் சொல்லாம வா போலாம் அப்படின்னு ஹீரோயினோட கைய பிடிச்சு அங்கிருந்து கூட்டு போயிறாங்க. அதை பாத்துட்டு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபும் என்னது உங்களோட ஒய்ஃப் அவர் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு கேக்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சடனா இல்ல எனக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கு அதனாலதான் அவங்க வந்து என்னோட வைஃப அவங்களோட வீட்டுல விட சொல்லி கூப்பிட்டுனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் நம்மள மாதிரி தெரியல. இப்ப கார்ல போயிட்டு இருக்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டினா ஹீரோயின் கிட்ட இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிருந்தோம் ஆனா எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆகி 7 வருஷம் ஆச்சு, இப்ப எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்காங்க. அதே அமைதியோட ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோ ரியலைஸ் பண்றாரு ஹீரோயினா அவங்களோட வீட்டுல டிராப் பண்ணாமலே ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதனால சரி நானும் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல இப்பதான் மழை விட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வேணும் அதனால நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு போகும்போது ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது உங்க வைஃப் கூட உங்களுக்கான டிவோர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் பத்தி இல்ல, எதுக்காக என்ன பாக்கணும்னு ஹோட்டலுக்கு என்ன தேடி வந்தீங்க அப்படிங்கறதுக்கான விளக்கம் தான், ஆனா நீங்க அதை சொல்லவே இல்ல அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோவுக்கு ஷூட் இருக்குன்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதுக்குதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பா உங்களுக்கு அவங்க அம்மா போன் பண்ணி நீயும் அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு போயிருக்க உங்க அப்பா இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது முடிவு கொண்டு வா அப்படின்னு போன வச்சிருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ ஹோட்டல்ல இருக்கும்போது ஹீரோயின் அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா பாஸ்ட விட்டுட்டு பிரசன்ட்ல வாழ பாருங்க இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு கூட செகண்ட் ஹீரோ அப்ப என்னோட பாஸ்ட் எல்லாம் விட்டுட்டு நான் எதை பத்தியும் கவலைப்படாம உங்க கூட வாழலாமா அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் நினைச்சிட்டு அவரோட பூனையான ஜாமிக்கு போன் பண்ணி அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அங்க கட் பண்ணா ஹீரோயின் நடந்தே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நான் வேற சிட்டில இருக்கேன் அப்படின்றா. இப்ப மறுபடியும் அங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டினா அவர் எப்பவும் ஒருத்தவங்க கிட்ட கவுன்சிலிங் போவாங்க இல்லையா, அந்த லேடிக்கு போன் பண்ணி பாத்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்க ஒரு கடையில உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க போவோம், ஹீரோக்கும் ஊத்தி தராங்க. அப்ப ஹீரோ வேண்டாம்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் சொல்லிருப்பாங்க இல்லையா நீங்க குடிக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வந்ததுனால அவரும் கிளாஸ்ல வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் லாயர் படிச்சு முடிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ சொன்னா அப்படின்னு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனேவே எனக்கு டாக்ஸ் லாயரா வேலை கிடைச்சிருச்சு, ஆனா அவளுக்கு ஏழையா இருக்கிறதுல விருப்பமே இல்ல, ஆனா எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ரொம்ப ஆசை, அதனால நான் அந்த லாயர் வேலையிலேயே கொஞ்சம் வருஷம் இருந்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு வழியா ஜட்ஜுக்கான எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் ஒரு வீடு வாங்கி அதைகிட்ட சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு போகும்போதுதான் என்கிட்ட அவ டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா. அப்படி நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற யார் மேலயும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எந்த ஒரு லவ்வும் வரல, ஆனா இந்த டைம் என்னால என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் கூட இருந்த ஒவ்வொரு நல்ல மெமரிஸையும் ஷேர் பண்றாங்க. முக்கியமா அவருடைய எக்ஸ் ஒய்ஃப பாத்துருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் ஹீரோயின டிராப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோயின் நான் உங்ககிட்ட வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க அதை சொல்லவே இல்லைன்னு இறங்கி போயிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட அந்த கவுன்சிலிங் கொடுக்கற லேடி அப்ப உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா, எதனால ஹீரோயின் உனக்கு வேணும்னு சொல்ற அப்படின்னு எல்லாம் கேட்கவும் அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல, வாழ்க்கைய இருண்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சோ சிம்பிள், என்கிட்ட சொன்னதா அப்படியே போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு எல்லாம் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உனக்கு நான் மட்டும்தான் ஒரே ஃப்ரெண்டா, அதனாலதான் இன்னைக்கு என்ன தேடி வந்தியா அப்படின்னு கேட்கும். நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வரல, உங்ககிட்ட கவுன்சிலிங் கேட்கலாம்னு தான் வந்தேன். சரி என்ன விடுங்க, நீங்க ஏன் தனியா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். நான் தனியா இல்ல, நான் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும் போதே வந்துட்டாங்க பாரு, இதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு ஹீரோ பார்த்தா அதோட பாஸ், பாஸுக்கு ஆல்ரெடி ஹீரோ இவங்களோட கிளைண்டா இருக்கிற விஷயம் தெரியும் போல இருக்கு, ஆனா ஹீரோக்கு தான் இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. கவுன்சிலிங் கொடுக்கற லேடியும் பாஸ் கிட்ட உங்க வைஃப தூங்க வச்சாச்சா அப்படின்னு கேட்கும். என் கைய தலகாணி மாதிரி வச்சு அதுலதான் அவ தூங்கினா, 21 ரைம்ஸ் பாடுனா, கையெல்லாம் வலிக்குதுன்னு அவர் அந்த பக்கம் பேசிட்டு இருக்க. ஹீரோ சரி நான் வரேன் அப்படின்னு எழுந்திருச்சு போனா கொஞ்ச நேரத்திலேயே நானும் ட்ரிங்க்ஸ் பண்ண வரேன் அப்படின்னு வந்து உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த நமக்கு காட்டினா ஏகப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பாட்டில் சரக்க காலி பண்றதுக்கு ஹீரோ அவ்வளோ ஜூஸ் வாங்கியிருக்காரு. ஆனா கடைசியில அந்த பாட்டிலையும் எப்படியோ குடிச்சு முடிச்சுட்டாரு. ஹீரோ மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த ரெண்டு பேரும் பயங்கர போதையில இருக்காங்க. அப்ப ஹீரோட பாசுக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் வர அவர் போன் எடுத்து என்னமா முடிச்சிட்டியா என்னாச்சு, நான் சும்மா வாக்கிங் வந்தேன் அப்படின்லாம் சொல்லவும் எனக்கு தூக்க வரல, மறுபடியும் ரைம்ஸ் பாடுன்னு அந்தமா கேக்குறாங்க போல இருக்கு, அதனால இவரும் அந்த போதையிலேயே எப்படியோ ரைம்ஸ் பாடுறாங்க. ஹீரோ சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின காட்டினா இன்னும் வீட்டுக்கு போல, வீட்டுக்கு வெளியில தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப கூட ஹீரோ என்ன
நம்ம நடந்து வந்தோம், என்னாச்சு ஏதாச்சும் கூட போன் பண்ணி கேக்கலன்னு அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹெல்மெட் மனுஷன் வந்து பின்னால இருந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதை கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே பயங்கரமா பயந்துட்டு எழுந்திருக்க, அதுக்கப்புறம் தான் அது அந்த ஹெல்மெட் மனுஷன் இல்ல செகண்ட் ஹீரோன்னு தெரிய வருது. ஹீரோயினும் இந்நேரத்துல என்ன பண்றீங்க, ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்கும். என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல வச்சு ஒரே டேக்ல நான் அதெல்லாம் முடிச்சுட்டேன், மிச்ச இருக்கிற வேலையெல்லாம் டேரக்டரே பாத்துப்பாரு, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி அதனால என்ன, என் வீடு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும். ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இங்க வரதுக்கான அவசியம் ஹீரோயின் மறுபடியும் கேக்குறாங்க. அது கவரும் ஏன்னா எனக்கு கவலையா இருந்தது. பாயிண்ட் நம்பர் ஒன், அந்த ஹீரோ வந்து உன்னை கூட்டிட்டு போனது. பாயிண்ட் நம்பர் டூ, நீ நல்லா தூங்காம இருப்பியோன்னு நினைச்சேன், ஏன்னா ஹீரோட எக்ஸ் வைஃப் பார்த்தல அதனால. பாயிண்ட் நம்பர் த்ரீ, நாம எங்கேயாவது போய் ட்ரிங்க் சாப்பிடலாம்னு யோசிச்சேன். பாயிண்ட் நம்பர் ஃபோர், இதை குடுக்க வந்த அப்படின்னு ஹீரோயின் விட்டுட்டு போனா பேக குடுக்கறாரு. ஹீரோயினும் இதை டியூஸ்டே கொடுத்துருக்கலாமே, இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கேட்கவும், அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல இதுக்கு காரணம் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ தான் அப்படின்னு அந்த பேக கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் இருக்கு அங்க போய் நம்ம ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவை காட்டினா அவர் அந்த போதையில வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிற வழியில ஹீரோயின பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகாம பார்க்ல தான் உட்காந்து இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் முன்னாடி செகண்ட் ஹீரோ ஹெல்மெட் போட்டு நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு, இது அந்த ஹெல்மெட் மனுஷன் தான் அப்படின்னு அவர் ஓடி வந்து செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்றாரு. செகண்ட் ஹீரோவும் ஒரு வழியா மேல உட்காந்து இருந்த ஹீரோ அந்த பக்கம் எழுப்பி விட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு பார்த்தா, ஹீரோ எந்த பொசிஷன்ல கீழே விழுந்தாரோ அதே நிலைமையில பயங்கரமா தூங்கிட்டாரு. செகண்ட் ஹீரோவும் உடனே அவரோட அங்கிளுக்கு போன் பண்ணி, எனக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ட்ரக் வந்து நிக்குது, அதுல இருந்து செகண்ட் ஹீரோட அங்கிளும் வராரு. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல அவங்க அம்மா இன்னும் தூங்கல, ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஹீரோயின் ரூம் குள்ள போய் பாக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே சரி போய் பாக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, டிரெஸ்ஸிங் ரூம்ல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் இருக்கு, எப்படி சுத்தம் பண்றதுங்கறத தான் அவளுக்கு கத்து கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ரூமையும் சுத்தம் பண்றாங்க. இப்ப மறுபடியும் செகண்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டினா, அவங்க ஒரு சூப்பரான இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி அப்படி எல்லாம் செட் பண்ணி பெட் எல்லாம் போட்டு அங்கேதான் உட்காந்து இருக்காங்க. கொஞ்சம் தூரத்திலேயே அந்த ட்ரக்ல அவங்களோட அங்கிள் இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி ஹீரோ எங்க வீட்டுல விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ இவங்க கூட தான் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் சரக்கு அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட, நீ அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறத நிப்பாட்டிடு அப்படின்னு ஏதோ ஒரு மருந்து சொல்றாங்க. இப்ப வரலாம் அது என்னன்னு சரியா தெரியல. செகண்ட் ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஹீரோயின் கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும், கம்பெனி வயல நீ ஒரே ஒரு பொண்ணுதான், அதனாலயே உன்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க, அப்புறம் 13 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்னு கேக்கவும், ஹீரோயின் அந்த நூடுல்ஸ் எல்லாம் வீசி ஒரு ரகலா பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு பாத்துட்டு பாஸ்ட் பத்தி பேச வேண்டாமே இப்ப இருக்கிற வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ண போக, நீயே இவ்வளவு குடிக்கிற என்னாச்சு அப்படின்னு கேக்கும். ஏன்னா நான் அப்செட்டா இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்செட்டா இருக்கேன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் அழகா இருக்கேன், நான் ரொம்ப கூலான ஆள், அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப நல்லா தெரியும், எல்லாத்திலயுமே நான் பெஸ்டான ஆளு, நான் நினைச்சா யார வேணாலும் என்னோட திறமையை வச்சு எனக்காக மயக்கி போட்டுடலாம், ஆனா என்னை விட பெட்டரா நான் யாரையும் பாக்கல, நான் இப்படி இருக்கிறனாலயோ என்னமோ மனுஷங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல வர, செகண்ட் ஹீரோ உள்ள வந்து உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருதா, உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா, உன்னை விட்டு போக முடியறது இல்லையா அப்படின்லாம் கேட்கவும், ஹீரோயின், எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட தேவை முடியறவர்களும் என் கூட இருக்காங்க, அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிட்டு விட்டுடுறாங்க, நான் ஜாமியா இருந்தவர்களும் எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க, எனக்கு இப்ப வரலும் ட்ரூ லவ் கிடைச்சதே இல்ல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு செகண்ட் ஹீரோ பயங்கரமா ஃபீல் ஆகி சரக்கடிச்சது. அப்ப நான் ஹோட்டல் ரூம்ல உங்ககிட்ட சொன்னதை நீ அவ்வளவு லேஸ்ல எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின், நீ என்ன யூஸ் தானே பண்ணிக்கிட்ட அப்படின்னு விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு, உங்க வீட்டுல உன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அந்த காரணத்தினால தானே நீயும் என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு விளையாட்டுத்தனமா அடிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் சடனா ஹீரோயின் கைய புடிச்சு, அப்ப நீ இல்லாம அந்த பிரச்சனை என்னால சமாளிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவரு சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் நைசா கைய எடுத்துட்டு அவங்க பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஹீரோ லைட்டா தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு இது என்ன நாள் அப்படின்னு பேசுறாங்க. செகண்ட் ஹீரோவும் இது மண்டே அப்படின்னு சொல்லவும், மண்டே தானே, அப்ப மண்டே ஹீரோயின் ஏன் கூட தானே இருக்கணும், நீயே இங்க இருக்க அப்படின்னு அந்த தூக்கத்துல கூட கரெக்டா பாயிண்ட் புடிச்சு பேசுறாரு மனுஷன். செகண்ட் ஹீரோவும், அப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உங்க வீட்டுல இறக்கி விட்டீங்க, அது மட்டும் இல்லாம இப்ப கூட குடிச்சிட்டு ஏன் வீடு பக்கம் சுத்திட்டு இருந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு எல்லாம் கேக்கும், உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் என்னன்னு ஆர்வமா கேட்டா அதுக்குள்ள அவர் தூங்கிடுறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுக்குற லேடி கிட்ட பேசிருப்பாங்க, அப்ப கூட அந்த லேடி எங்கிட்ட சொன்னதை அப்படியே அந்த பொண்ணு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அதுக்கு ஹீரோ பதிலுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணிருக்கோம், அதாவது இது ஹீரோயினோட பிசினஸ், அதனால அவங்களோட கிளைண்ட் கிட்ட ஹீரோயின் இப்படிதான் இருப்பாங்க, என்ன நிஜமா புடிச்சிருக்கா, உண்மையாலுமே அவங்களுக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்காங்கறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஒரு கிளைண்ட் அவங்க மேல உண்மையான லவ் வைக்கிறது அவங்களோட கான்ட்ராக்ட் பாலிசிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த லேடி, ஒரு டைம் கூட அவங்களுக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு
இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோட மனசுக்குள்ள ஹீரோ ஒரு நாள் பயங்கரமா மட்டையா இருப்பாரு இல்லையா, அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து உனோட ஐப்ரோஸ் அழகா இருக்கு அப்படின்னு கிஸ் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் அவங்களோட வீட்டுக்கு கூட வேலை பாக்குறவங்க வந்தப்ப ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாரு. நினைச்சிட்டு நான் ஏதோ அவசரப்படுறேன்னு தோணுது, இதனால நான் எதையும் கெடுத்துட கூடாது, நம்ம பொறுமையாவே எதுவும் பண்ணலாம் அப்படின்னு அமைதியாவே இருக்காரு. ஹீரோயினும் குடிச்சதுனால போதையில இருக்காங்க, அந்த போதையிலேயே யாராவது என்ன உண்மையா லவ் பண்ணணும் உண்மையா கிஸ் பண்ணணும் அப்படின்னு போதையிலேயே வளரிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா செகண்ட் ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்டுட்டுறாரு. ஹீரோயின் அப்படி சொன்னதுனால அவர் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. அட தூக்கத்துல இருக்க ஹீரோ அதை பார்க்கவும் செஞ்சிடுறாரு. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது, அவங்க மூணு பேரும் அதே ட்ரக்ல ஏறி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படிதான் செகண்ட் ஹீரோவும் ஹீரோவும் அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ரூமுக்கு போகிறதுக்காக எலிவேட்டர்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட உங்களோட லைனை கிராஸ் பண்ணாதீங்க, உங்களோட லிமிட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன லிமிட்னு கேட்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஹோட்டல் ரூம்ல ரெண்டு பேர் தங்குனீங்க அதெல்லாம் ஓகேதான், ஆனா மண்டே நீங்க ஹீரோயின பாக்கணுங்கிற அவசியமே இல்ல, அதுவும் ரொம்ப ஏர்லியரா நீங்க அவங்க கூட இருந்திருக்கீங்க, இனிமேல் உங்க லிமிட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ இறங்கிடுறாரு. செகண்ட் ஹீரோவும் வெளியில வந்து ஆனா நான் ஆல்ரெடி லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டேன் என்ன பண்றது, நீங்க ஹீரோயின் கூட இருக்கிற கான்ட்ராக்ட சீக்கிரமா முடிச்சுக்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஹீரோ கேக்குறாரு, என்னோட பர்சனல் லைஃப் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு காலையிலேயே ஹீரோயினும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நிஜமாவா அப்படின்னு அங்கிருந்து அவரு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் எதை வச்சு இப்படி சொல்றாங்க அப்படின்னு நேத்து ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் கிஸ் பண்ணதை நினைச்சு பாத்துட்டு இதுல ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு ஆனா அது நிஜமா நடந்திருக்கு போல அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எங்கேயோ வெளில போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வராரு. ஹீரோயினோட அம்மா தூங்காம டைனிங் டேபிளே உட்காந்து இருக்காங்க. அவரு ஹீரோயின் வீட்டுல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுல என்ன பண்றாங்க தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேக்கும். அப்ப ஹீரோயின் உங்க கூட இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுறாங்க. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட் வீட்டுல தூங்கிக்கிறதா சொன்னா. இதுக்கு நான் போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு போன் பண்ணா நான் வீட்டுல எல்லாம் வெளியில இருக்கேன்னு போன் வச்சிருக்காங்க. ஆனா போன் வச்சது வெளியில காட்டிக்காம இங்க மாதிரி ஓ அப்படியா சரி சீக்கிரமா பாத்துவா அப்படின்னு போனை வச்சுட்டு எனக்கு சமைக்கிறதுக்கே சில பொருள் எல்லாம் வாங்க போயிருக்காங்களாமா சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு அவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிருப்பாரு இல்லையா மண்டே ஏதோ ஒரு வெட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரி இந்த ஷர்ட் போடலாமா இல்ல இது போடலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு சரி ஹீரோயினோட அம்மா தான் ரொம்ப ட்ரெண்டியான ஆள் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட இதை பத்தி கேட்க வந்தா நீயும் ஹீரோயினும் எதையோ மறைக்கிறீங்க, நீ ஹீரோயினை ஏமாத்திரியா என்ன நடக்குது அப்படின்னு அவங்களை புடிச்சு கேட்கவும் நான் ஒன்னும் உங்க பொண்ணை ஏமாத்தல சொல்ல போனா பாதிக்கப்பட்டதே நான் தான், இங்க யாரையும் ஏமாத்தலன்னு சொல்லிடுறாங்க, நீயா சொல்லலன்னா நானே கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அம்மா இப்ப எங்க போயிருக்காங்க அப்படின்னா கம்பெனி வாய் சேர்ந்து அந்த ரெண்டு பேரை பார்க்க தான் போயிருக்காங்க. அங்க போய் கம்பெனி எக்ஸ்ல யாருக்காவது ஹீரோயின கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு பழையபடி அந்த பேச்சு எடுக்கவும் ஹீரோயின் ஏற்கனவே அதெல்லாம் முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டா, அதனால மறுபடியும் அவளை வச்செல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயினோட அம்மா அதெல்லாம் விடு அந்த அஞ்சு பிரதர்ஸ்ல யாருக்கு இப்ப கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்கும். நாலு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கடைசியா இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, அவர் ஒரு சினிமா செலிபிரிட்டி அது மட்டும் இல்லாம அவர் சீக்கிரட்டா ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அந்த பொண்ணு யாருங்கிறத ஃபேமிலிக்கு கூட ரிவீல் பண்ணல அப்படின்னு செகண்ட் ஹீரோவை பத்தி சொல்லிட்டு அவர் யாருங்கிற போட்டோவே எடுத்து காட்டுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, என்னன்னா ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வராம இருந்தப்போ ஹீரோயினோட ரூமுக்கு போய் கலைஞ்சிருக்கிற துணி எல்லாம் சரி பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோயின் கிட்ட லிமிடெட் எடிஷன் ஸ்கார்ஃப் ஒன்னு இருக்கிறதையும் பாத்துருப்பாங்க. அந்த ஸ்கார்ஃப போட்டோல இருக்கிற பொண்ணு கட்டிருக்கா, இப்பவே அவங்களுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு இதுதான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அவங்க இன்னைக்கு செகண்ட் ஹீரோவை பார்க்க போகணும். அப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசினது அவரை கிஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை ஹீரோக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குமோ நினைச்சு கூட பாக்க முடியலங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது இது ஆல்ரெடி ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு போனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட காட்டினா அவரோட ஃப்ரெண்டுக்காக அவர் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜ்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம செகண்ட் ஹீரோட மேனேஜர் அந்த வெட்டிங்ல இருக்காரு, மேபி அவரோட ஃப்ரெண்டோட வெட்டிங்கா கூட இருக்கலாம். இப்ப ஸ்டேஜ்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாடிட்டு இருக்காங்க, அது எல்லாம் மேனேஜரும் கேட்டுட்டு இவரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. அதனால அவர் அந்த பக்கம் எழுந்திரிச்சு போய் செகண்ட் ஹீரோட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஆளை நான் பார்த்தேன், ஆள் பார்க்கவும் அழகா இருக்கா சூப்பராவும் பாடுறான், இவனை நம்ம கம்பெனில ஒரு வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்றதுக்கு தான் நானே உனக்கு போன் பண்ணேன், அவரு நாளில இருந்து என்னோட பாடி கார்டா வேலைக்கு சேர்ந்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்ப மறுபடியும் அந்த ஹால்குள்ள போய் பார்த்தா ஸ்டேஜ்ல இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட காணும். இப்போ செகண்ட் ஹீரோவை காட்டினா அவர் பாக்குறதுக்கு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்க தான் செகண்ட் ஹீரோட கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இல்லையா, அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் மேல் ஃபுளோர்ல தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கவும் அவர் எனக்கு கீழே தான் இருக்காரு நான் தான் மேல் ஃபுளோர் அப்படின்னு அதையும் ஏகத்தாரமா செகண்ட் ஹீரோ சொல்றாரு. ஹீரோவை காட்டினா செகண்ட் ஹீரோ காலையில் சொல்லிருப்பாரு இல்லையா எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு, அதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் செகண்ட் ஹீரோட வீட்டுல காட்டினா அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறக்கு ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் தேர்ட் ஃபுளோர்ல எலிவேட்டர்ல ஏறாங்க. அப்ப செகண்ட் ஃபுளோர்ல எதிர்பாராத விதமா ஹீரோவும் எலிவேட்டர்ல ஏறாரு. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க பேச்சு கொடுக்க பாக்குறாங்க, ஆனா எதுக்குமே பதில் சொல்லாம ஹீரோ அங்கிருந்து இறங்கிடுறாரு. அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் பின்னாடியே வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு பேச எதுவும் இல்லனாலும் நான் சொல்றதையாவது கேளு, நீ எனக்காக காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, எனக்கு அப்ப சரியா முடிவெடுக்க தெரியல, அது மட்டும் இல்லாம நார்மலா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ற மனுஷங்க கூட வாழணும்னு தோணுச்சு அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு
போனேன். ஆனா உன ஹர்ட் பண்ணணும்னு என்னோட நோக்கம் இல்ல. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது நீ லாயர் வேலையை விட்டுட்டு இந்த வீடை வாங்கினு சொல்லி. என்னோட ட்ரீம் ஹவுஸ், நான் எப்பவும் இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன், அதை நீ வாங்கிருக்கேன்னு எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சது, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் கார்டன்ல நின்னு பேசுறத கொஞ்சம் தூரத்துல ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க செகண்ட் ஹீரோவை பாக்க வந்தாங்களே, அப்ப எதிர்ச்சியா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஹீரோயின் பாத்துருக்காங்க. இப்ப ஹீரோமும் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட, நான் என்னோட கல்யாண வாழ்க்கைக்காக தான் அந்த வீடு வாங்கினேன், இப்பவும் என்னோட வைஃப் கூட அந்த வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எக்ஸ் ஒய்ஃபுக்கு சரியான ஷாக், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்கவும் ஆமா ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் அடுத்த நொடியே கவலையா மாறுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. என் வைஃபோட பிசினஸே கல்யாணம் தான், இது வரலும் 12 divorce வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு போதாதா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோயின் பயங்கர சோகமாயிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு போக வேண்டிய ஹீரோயின் போகாம அவருக்கு போன் பண்ணி, இன்னைக்கு என்னால உங்களை பாக்க வர முடியாது, அது மட்டும் இல்லாம நேத்து காலையில நடந்த தப்புக்கு நான் தான் காரணம், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு தப்பா அப்படின்னு குழம்பி போய் செகண்ட் ஹீரோ இருக்காரு. இப்ப ஹீரோயின் வீட்டுல ஹீரோயினோட அம்மா அவங்க ரூம்குள்ள போய், செகண்ட் ஹீரோ கூட ஹீரோயின் இருந்திருக்கும் போது மீடியா ஆட்கள் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் நெட்ல வைரல் ஆயிருக்கும். அந்த போட்டோஸ்ல இருக்கிற ட்ரெஸ்ஸையும் ஹீரோயினோட வார்ட்ரோப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகுதான்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட போய், ஒரு வழியா நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பவாது கம்பெனி வைய கம்பெனி எக்ஸ் கூட நம்ம சேர்த்தரலாம், நீ கம்பெனி எக்ஸ் சேர்ந்து ஒரு பையனை லவ் பண்றது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஹீரோயினா சின்ன வயசுல எதுக்கு தத்தெடுத்து வளர்த்து ரெடி பண்ணாங்களோ அதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினும் சிரிச்சுட்டே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சின்ன வயசுலயே ஒரு பொண்ணை தத்தெடுத்து அந்த பொண்ணுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து ரேஸுக்கு அனுப்புனீங்க, பினிஷ் லைனை தொடணும்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு பினிஷ் லைன் வரலும் போயிட்டா, ஆனா பினிஷ் லைனை தாண்டதுல அவளுக்கு விருப்பமே இல்ல. எனக்கும் சரி செகண்ட் ஹீரோக்கும் சரி கம்பெனி எக்ஸ் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனால நீங்க நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு ஹீரோயின் உள்ள போயிடறாங்க. ஆனா என்னதான் ஹீரோயின் அப்படி சொன்னாலும் ஹீரோயினோட அம்மா கம்பெனி வைய சேர்ந்த ஆளுக்கு போன் பண்ணி, செகண்ட் ஹீரோ லவ் பண்றது சீக்கிரட்டா வச்சிருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜாமி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்லிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை மட்டும் இல்ல, கூட அவங்களோட அண்ணாவும் அம்மாவும் இருக்காங்க. வேற ஏதோ ஒரு கம்பெனியோட பொண்ணை மீட் பண்ண சொல்லிதான் இவரு இங்க வர சொல்லிருக்காரு. ஆனா இல்ல எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு இல்ல, ஆனா எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீ அமைதியாரு நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு யாரு நான் விசாரிக்கிறேன், அவங்க அப்பா கிட்ட சொல்லவும் அவங்க அம்மா கிட்ட செகண்ட் ஹீரோ உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா நான் என்ன பண்ணு எனக்கே தெரியாதுன்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப அவர் கூடவே அவங்க அண்ணா வந்து, நீ பண்ணதுதான்டா தம்பி கரெக்ட், இப்படிதான் அப்பா கிட்ட பேசிருக்கோம் அப்பெல்லாம் சொல்லவும், உங்களை மாதிரி நான் கிடையாது, இது பண்ணா அது நடக்கும் அது பண்ணா இது நடக்கும்னு எதையும் நான் கால்குலேட் பண்ணி பண்ணல, அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுக்கு வந்து தைரியமா அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு சொன்னதுனால நான் இப்படி பேசல, எனக்கு எது எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன், அதனால நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் அவங்களோட வேலைக்காக ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கான வேலை ஹீரோ கூடயா இல்ல செகண்ட் ஹீரோ கூடயான்னு சரியா தெரியல. அப்படி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது ஹீரோயின் கரெக்டா ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா எப்பவும் இல்லாம ஹீரோ இந்த டைம் ஹீரோயின் கிட்ட கோபப்பட்டு பேசுறாங்க. எதுனாலனா ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அத கூட ஹீரோ பாத்துருப்பாரு. அதனால ஹீரோயின் கிட்ட குடிச்சா நீ என்ன பண்ற, யாரை கிஸ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா, அன்னைக்கு என்னடா செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ற, ஹவுஸ் வார்மிங் செரிமனில என்ன கிஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவரு கோவப்பட்டு பேசுவோம். ஹீரோயினும் கோவப்பட்டு கத்துறாங்க, ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப மழை வரதுனால ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் உங்களோட செகண்ட் வைஃப் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்காக நீங்க ஃபீல் பண்ணீங்க தானே, அவங்க மேல லவ் வந்தது தானே அப்படின்னு கேக்கவும், ஓ நீ அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா, அன்னைக்கு ஹோட்டலுக்கு நான் வந்ததே உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லதான், உன்னை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல டிராப் பண்ணாம என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு தான், என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லவும், ஃபீலிங்ஸ் சொல்ல வந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்கும். சாரின்னு சொன்ன அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. இல்ல இல்ல ஏதோ ஃபீலிங்ஸ் சொல்ல வந்தாலும் சொன்னீங்கல்ல ஹீரோயின் கேக்கவும், ஹீரோ டப்புன்னு ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு உன்னோட எல்லா கேள்விக்கும் இப்ப பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின கிஸ் பண்றாங்க. இதோட இந்த 9th episode முடியுது. ஹீரோக்கு ஹீரோயின பிடிச்சிருக்குங்கறத ஒரு வழியா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோவ டேட் பண்றது ஹீரோயின் தான் அப்படிங்கிற நியூஸும் வெளியில பரவ போகுது. அடுத்து என்ன நடக்குதுங்கறத மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.